ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இப்போ நாளைக்கு மதியத்துக்குள்ளதை நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா, என்ன பண்ண போனால் புளிசாதம் செய்ய போகிறேன். அதுக்கு புளிசாதம் செய்யணும் இல்லையா? என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய், கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இதோட கட்டி பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஆயிலெலாம் விட வேணாம். இந்த சைடு வந்து நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் அது வடிகட்டில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடியை நுணுக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் பெருங்காயம், என்கிட்ட வந்து இதுதான் பவுடர் பெருங்காயம் இருக்குது, அதனால் அதை வந்து அதை போட்டுக்குவேன். பாருங்க, நல்லா இப்போ ஒரு வாசம் வரும். எப்படின்னா பொடி அப்படியே பொரியுது பாருங்க, வெந்தயம் இதெல்லாம் பொரியுது. சிம்மில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கருகிரும். இது போதும், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கருக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு இரும்பு சட்டி, வேறு இரும்பில் உள்ள சட்டி, அதனால் இதிலேயே சூடு வேறு இருக்கும். நல்லா தெரியுதா, வெந்தயம் நல்லாவே கருகிடுச்சு, மல்லி லைட்டாக ட்ரை ஆயிடுச்சு, அதே மாதிரி மிளகாயும் ட்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே ஆற விட்டு மிக்சியில் பொடி நுணுக்கி அதில் போட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் அன்னைக்கு ஒன்றும் வைக்கலை, அப்பளம் என்கிட்ட எனக்கு இருக்குது, அதனால் சிப்ஸு மட்டும் மருமகள் கொடுத்துடலான்னு இருக்கேன். நாளைக்கு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதெல்லாம் அவனுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். புளிசாதம் பிடிக்காது அவருக்கு, ரசம் ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கு நாளைக்கு நாளைக்கு மார்னிங் வைத்தோம்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட ஈஸியாக இருக்குன்னு வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் சட்டியை காய வச்சு எண்ணெய் நல்லா நிறையாவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் பொருளில் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அதில் இவ்வளவு, ஒரு கை இவ்வளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேங்க, அதையும் இதில் போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. சிம்லர் போட்டோம், கொஞ்சம் கடுகு, ஒரு 5 வெந்தயம் அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா புரியட்டும். மிளகாய் பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரோசன் கருவேப்பிலை தாங்க இருக்குது, ஃப்ரோசன் தாங்க இது. இந்த கருவேப்பிலை இதில் போடுறேன். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, நமக்கு அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரோசன் நினைக்காதீங்க, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், இந்த பச்சை கலர் கூட மாறவே இல்லை பாருங்களேன். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிட்டு புளியெல்லாம் கரைச்சி அதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். இது அதில் ஊற்றுறேன். இது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்க விடுவோம். இதில் மஞ்சத்தூள், உப்பு, நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடி எல்லாத்தையும் இனிமேல் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புளியை நீங்கள் வந்து கழனி தண்ணி இருந்துச்சுன்னா அரிசி கழுவுன தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சும்மா பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரெக்டாக 1 ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வடித்தோம்னா நல்லா உப்பு தூக்களை தூக்கி கொடுக்கும். இதுக்குள்ள சாதம் வடிக்கும்போதும் இப்போ நான் பெருங்காயம் வந்து நான் அதில் போட்டு நான் வறுக்கலை, அதனால் இந்த தூள் பெருங்காயமே நல்லா நிறையா. பெருங்காய வாசம் எவ்வளோ பிடிக்குமோ ஓகேயா, நல்லா உரளு எவ்வளோ கிலோ பெருங்காயம் நல்லாயிருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் இருக்குங்க பெருங்காயம் நான் போட்டது. இப்போ கையளவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல,
இதை அப்படியே வத்தணும். அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுல எண்ணெயும் இதுவும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது வத்தணும். இந்த நல்லா கொதிக்கட்டும். இந்த மஞ்சத்தூள் வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பொடிச்சு வச்ச அந்த இதை போடலாம். அந்த பெருங்காயம் பாருங்கள் இப்படி கட்டியாக ஆயிரும். அதெல்லாம் இதை நல்லாவே கலக்கி விட்டுருக்குங்க. ஒரு பக்கமாக போய் திரண்டு நின்று பெருங்காயம் நல்லா இதை நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. இந்தா பாருங்கள் அதை பார்த்து நான் ஒரு ஒரு சாத்தில் ஒரு ஓரமாக போய் பெருங்காயம் நின்றோம். இங்கே பாருங்கள் ஓகேதா. இதை நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இது ரொம்ப அடுப்பு வேணும். இந்த தெரியுது பாருங்கள் பெருங்காயம் இப்படியே வச்சு 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 உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. உப்பு வந்து எப்போவுமே தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ்க்கு சரியாக இருக்கும். ஒரு அரை உப்பு போட்டு ரைஸை வந்து நம்ம வந்து வேக வச்சு குக்கரில் தான் வேக வைப்பேன். குக்கரில் வச்சுக்குவோம். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்குங்க. எப்போயாவது சாதம் மீந்துருச்சுன்னா அதில் கிளறி வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீக்கு இது செய்ய மாட்டேன். இதையே வச்சு நான் கட்டி கொடுத்துருவேன். சாதம் மட்டும் வடித்து கட்டி கொடுத்துருவேன். ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லாம் அது பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜில் எப்பவும் போல் ஒரு செம்பரத்தில் போட்டு ஒரு டப்பாவில் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போ பண்ண போகிறோமோ அப்போதைக்கு வெளியில் எடுத்து அது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சூடுனா அந்த சாதம் சூடாக இருக்கும்னா அந்த சாதத்து மேலே வச்சிக்கிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் இது பழசாக இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது சுட சுட சாதத்தில் செய்யணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது சாதத்தை வந்து வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் போடணும். இது ரெண்டுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். பழசுக்கு வந்து சுடு சாதமாக வேணும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கணும். பழைய சாதத்தில் கூட பண்ணலாம். காலையில் மதியம் வடித்த சாதத்தில் கூட பண்ணலாம். நான் இப்போ மதியம் வடித்த சாதத்தில் தான் பண்ண போகிறேன் நாளைக்குள்ளது. ஓகே இந்த மிளகா வத்தலாம் அப்படியே இந்த எண்ணெய் போய் அப்படி சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிளகா அப்படியே அதில் வேறு மிளகாய் வேறு நம்ம போட்டுக்கல. மிளகாய் என் கண்ணை போட்டோன்னா நம்ம வந்து வதக்குனதில் வேறு மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் கம்மியாக போட்டுட்டேன். மிக்சியில் அடித்து இந்த பொடி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஓரளவு நைஸாகவும் கொஞ்சம் குறப்பாகவும் இருக்குது. இதை நான் வந்து இதை அப்படியே போட போகிறேன். ஏங்க இது வந்து இரும்பு கடாங்க. அதாவது இரும்பு சட்டியில் இரும்புல உள்ளது அதனால இந்த கலர்ல இருக்கு. தெரியுதா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் தட்டி அதில் போட்டுருவேன் பாருங்கள். எண்ணெய் தனியாக இது தனியாக பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். அப்படியே வாசம் தூக்குதுங்க. இல்லை உங்களுக்கு மஞ்சத்தூள் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ரைஸில் போட்டு பெசர்ன உடனே மஞ்சளாக வந்துடும். சிம்மில் வச்சுருங்க. இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைப்பில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி 10 நாள் நல்லா கெடாது. நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதை வச்சு இந்த கடாயிலேயே நான் ரைஸ் போட்டு நாளைக்கு என் மருமகளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு இதில் நாங்கள் பெசரி வச்சுட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேயா. சாதம் வடித்ததை இப்போ எடுத்து கிளறி வச்சுருக்கேங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குளிருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே.
பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேயா? பாய் ஆல் இஸ் வெல்.